Hello friends, welcome back to Khan Gaming. So, இன்னைக்கு நம்ம பார்க்க Minecraft ல Master of Minecraft P னு சொல்லி ஒரு ஆப் இருந்துச்சு ப்ளே ஸ்டோர்ல. நான் சும்மா தான் டவுன்லோட் பண்ணி பார்த்தா அதுக்குள்ள மேப்ஸ் இருந்துச்சு, ஹவுஸ் இருந்துச்சு, ஏகப்பட்ட விஷயம் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதில் ஆட்ஆன்ஸ் பற்றி நான் ஒரு வீடியோவில் பண்ணியிருப்பேன், அதை போய் பார்த்துங்க. அதுக்கு ஒரு பேர் வந்து ஸ்பெஷல் வீடியோ 1 1 hour, இது ஃபுல்லாக அதை தான் சொன்னோம். பட் இப்போ நம்ம பார்க்க போது ஜஸ்ட்டு மேப்ஸ். ஸோ அதை 20 minutes பார்ப்போம். அதுக்கு முன்னாடி ஏன்டாக்கா நேற்று வீடியோ போடல, அதுக்கும் முன்னாடி என்ன ஸ்க்ரீனில் லோகோ இருக்குது? ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ஸ்க்ரீன் இருக்காத மகிமை தான். ஸோ ஏன் நேற்று வீடியோ போடலனா, அதே ஸ்க்ரீன் இருக்காத கொஞ்சம் இதாயிடுச்சு. ஸோ இப்போ தான் சரி பண்ணேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எவ்ச் எவ்ச், ஸோ ரொம்ப ஸ்டக்காகுது, ஸ்டக்காய்க்குச்சு ஸ்டக்காய்க்குச்சு. ஸோ வீடியோ ஓடுதான்னு எனக்கு கன்ஃபார்மாக தெரியலை, அதான் பார்க்கலான்ட்டு. ஸோ வீடியோ ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த கேம் விளையாடி முடிச்சோடனே வீடியோ பாஸ் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியதான். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட்டே வர மாட்டேங்குது. பிகாஸ் நம்ம ஒரு வீடியோ அப்லோட் பண்ணால் 10 இல்லை 5 இல்லை 2 வியூஸ் தான் 2 டேஸ்க்கே கிடைக்குது. ஸோ நம்ம அவ்வளோ பேர் ஆள் இல்லை சீக்கிரமாக வியூஸ் கிடைக்கிறதுக்கு. பட் நம்ம 100 ரீச்சை தாண்டியும் இருந்தால் தான் எனக்கு வருத்தமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அல்லாதான் உங்களுக்கு ஒரு புது 3 ஐடியா சொல்ல வந்திருக்கேன். முதல் ஐடியா கரண்ட் மூவிஸ். ஸோ சேனல் தான் ஆரம்பிக்க போகிறோம், செகண்ட் சேனல். அதை நம்ம இதை அந்த மாதிரி வித்தியாசமாக சொல்லிட்டு இருந்தேன். ஸோ முதல் ஐடியா, அதாவது முதல் சேனல் என்னென்னா கரண்ட் மூவிஸ். ஸோ நான் சொல்கிற 3 சேனல் எந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிங்கன்னா அதை அடுத்த மாதத்தில் தொடங்கிடலாம். ஸோ முதல் மூவி கரேன்சி, முதல் சேனல் கரேன் மூவிஸ். ஸோ அது என்னென்னா தமிழில் ரிலீஸே ஆகாத இங்கிலீஷ் படம், சைனீஸ் படம், ஜப்பானீஸ் படம், எல்லா படமும் இருக்குது பார்த்தீங்களா? டே உனக்கு மொத்தம் அப்படியே இங்கிலீஷு சைனீஸு. டே உனக்கு மொத்தம் அப்படியே இங்கிலீஷு சைனீஸு ஜப்பானீஸ் தெரியுமாடா, அப்படியே பார்த்து எங்கிட்ட சொல்ல போகிறப்பாரு அப்படின்னு சொல்லி திட்டுவீங்க. என் காரில் கேட்குது. ஸோ ஏன் ஏன்னா கிளியராக கேளுங்க, வெளியே வந்துட்டோம். ஸோ என்னென்னா நம்ம பட் ட்ரை பண்ணுவோம், நம்மளா முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுவோம் போகிற. ஸோ தமிழில் ரிலீஸே ஆகாத ஒரு சைனீஸ் படம் சொல்கிறேன், பிகாஸ் நான் அதெல்லாம் பார்த்துருக்கேன். ஸோ முதல் படம் த 4. ஸோ அதோட கதையை சின்னதாக விளக்குறேன். ஸோ அதில் வந்து ஒரு 4 பேர் வந்து சூப்பர் பவர்ஸோடு இருப்பாங்க. அவங்க வந்து தனித்தனியாக இருப்பாங்க. அவங்க சூப்பர் பவர்ஸில் ஒன்றா சேர்ந்தால் மிகப்பெரிய வில்லனே காலி பண்ணும். ஸோ இது மட்டும் இல்லை, 4 சூப்பர் ஹீரோ தான் இந்த பேர் இதுக்கு பேர். ஆனால் இதில் ஏகப்பட்ட சூப்பர் ஹீரோஸ் வருவாங்க. அண்ட் லாஸ்ட்டாக இருக்கும் பாருங்க, நம்ம ஹீரோஸ்க்கெல்லாம் எப்பயுமே வந்து எப்படி சொல்ல பில்டப் கொடுப்போம். பட் இந்த கதையில் வில்லனே ஒரு பில்டப் தாங்க. ஹீரோ அந்த 4 பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு சக்தி வந்தாலும் நம்ம வில்லனை தோக்கறியவே முடியாது. அந்த வில்லனுக்கு என்ன சக்தின்னு கேட்குறீங்கன்னா நெருப்பு ப்ளஸ் வாட்டர் சக்தி. அண்ட் நம்ம 4 ஹீரோஸ்க்கு ஹீரோஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு ஹீரோயினும் இருக்குது, மாஸான ஒரு ஹீரோயினும் இருக்குது. ஸோ 3 ஹீரோஸ், முதல் ஹீரோ அவர் தான் நம்ம மெயின் ஹீரோ. செகண்ட் ஹீரோன்னு சொல்ல முடியாது, பட் அவங்க ஃபஸ்ட்டு ஹீரோக்கு என்ன பண்ணால் உல்ஃப் மேனு சொல்லலாம். பிகாஸ் நைட் நேரத்தில் உல்ஃப் மாதிரி மாறுவாங்க பார்த்தீங்களா, அதான் அவர் சக்தியே. நைட் நேரம் மட்டும் இல்லை, எப்போ வேணாலும் மாறலாம், கோபம் வந்தாலே மாறிடுவாங்க. அண்ட் அதான் உல்ஃப் மேன் ஒரு பவர். அண்ட் அவர் கத்தியும் ஒரு பவர் தான். நெக்ஸ்ட்டு நம்ம அவர் பேர் மறந்துச்சு. ஸோ அவர் காம்பி பீஸுன்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு கால் தான் பவரே. அண்ட் நெக்ஸ்ட்டு அவள் கத்ததுன்னு சொல்லலாம். ஸோ அவருக்கு கை தான் பவரே. ஸோ நெக்ஸ்ட்டு ஹீரோலாம் இல்லை, ஹீரோயின் தான்.
ஸோ ஹீரோயின் யாருன்னா அவங்களுக்கு கால் உழந்துருச்சு பெட். அவங்களுக்கு மூளையால் என்ன வேணாலும் அவங்க மைண்டை ரீட் பண்ணுற பவரோட ஹிப்னோட்டிஸ் பவரும் நிறைய இருக்குது. என்ன என் மூணு இது வந்துச்சு. ஸோ மூணையுமே ஏச் இப்போ எதுக்கு வெளியே வந்தோன்னு எனக்கே தெரியலை. ஸோ கதையை அப்படியே சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ இன்றைக்கி ஏமா இல்லை என்னன்னே எனக்கு தெரியலை. ஸோ அந்த மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு அருமையான பவர் இருக்குது. ஹீரோயின்னும் ஒரு மாஸுன்னு சொல்லலாம். ஆனால் ஹீரோயினை விட இந்த 4 5 இல்லாத விட நம்ம வில்லன் தான் மாஸு. வில்லன் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு ஹீரோக்கும் ஒரு மாஸ்டர் இருப்பார், அவரும் மாஸ் தான். ஸோ என்னால் இது கேமிங் சேனலாக இல்லை என்ன பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்பீங்க. ஸோ இது ஒரு மாஸான ஸ்டோரி, இப்படி சொன்னால் நல்லா இருக்காது. உங்களுக்கு கரண்ட் மூவிஸ் தேவைப்பட்டால் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சேனல் கரண்ட் நியூஸ், அதில் நம்ம கொரோனா பற்றி பேசுவோம், கோஸ்ட்டு பற்றி பேசுவோம், காமெடி பற்றி பேசுவோம், அண்ட் எல்லா 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 எல்லாத்த பற்றியும் பேசுவோம். லைக் சிம்பிளாக சொன்னோன்னா மதன் கௌரி ரிஷி பிரியா மாதிரி. நெக்ஸ்ட்டு பட் இல்லை, மதன் கௌரி ஃபில் காமெடி கலந்துருக்கும் சொல்லுவேன், என் ரிஷி பீரியாலாம் சொல்லவே வேணாம், காமெடி தான். ஸோ நம்ம இதில் கொஞ்சம் காமெடி, கொஞ்சம் இல்லை நிறைய காமெடி, நிறைய அட்வென்ச்சர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு சேனல் என்ன சேனல், ஸோ நெக்ஸ்ட்டு சேனல் என்னன்னா க்ரைம் டெக். ஸோ நம்ம சேனல் இப்போவே டெக் சேனல் தான் போட்டுட்டு, முக்கால்வாசி டெக்கு விஷயந்தான் போட்டுட்டு இருக்கோம். நம்ம மைண்ட் கஃபி டவுன்லோட் பண்ணுறது வேறு டெக்கு தான். ஸோ ஒருவேளை உங்களுக்கு இந்த மூணு சேனலும் வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கஷ்டம்தான், பரவாயில்ல நம்ம ட்ரை பண்ணலாம். ஸோ இல்லைனா உங்களுக்கு ஒரு 2 சேனல், இல்லை எங்களுக்கு சேனலே வேணாம், இல்லை எங்களுக்கு ஒரு சேனல், அந்த மாதிரினா சத்தியமா நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு எனக்கு தெரியலை. ஸோ அதால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுக்கு மேலே டைம் வேஸ்ட் பண்ண மாதிரிதான், கேம்குள்ளே போகலாம், ஆனால் லோட் ஆகுதே. ஸோ அந்த மாதிரி மாஸான மூவிஸ்லாம் போடுவோம். ஸோ கரெண்ட் மூவிஸில் ஸோ எனக்கு இல்லை ஓனாக ஆரம்பிக்கணும்னு சொல்கிற சேனல் என்னென்னா, ஸோ இது உங்களுக்கு பிடிக்கும் எனக்கும் கொஞ்சம் பிடிக்கும். ஸோ என்னென்னா கரெண்ட் டெக். ஸோ இது ஃபஸ்ட் ஆப்ஷன், எனக்கு பிடிச்சத சொல்கிறேன், உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக பண்ணுவோம். ஸோ கரண்ட் மூவி கட்சி கரண்ட் டெக்கு, நெக்ஸ்ட்டு கரண்ட் மூவிஸ், நெக்ஸ்ட்டு தான் கரண்ட் நியூஸு. ஸோ இந்த மூணாவது தான் எனக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ டெக்கு போடலாம், எனக்கும் டெக்கு போடணுன்னா ஆசை, பட் நம்ம கேமிங் சேனல் வச்சுருக்கோம், எல்லாம் அவங்க முடிவு தான். ஸோ ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, ஸோ எனக்கு இன்னொரு ஆப்ஷன் இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ லாஸ்ட் உங்களுக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஆப்ஷன், நீங்கள் எனக்கு ரொம்ப 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 சப்போர்ட் கொடுத்த ஆப்ஷன் என்னன்னா அனிமேஷன் ஆல்ரவுண்டர். என்னடா அனிமேஷன் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு அனிமேஷன் ஆல்ரவுண்டர் சொல்கிற. ஸோ அனிமேஷன் வேர்ல்டுலேருந்தான் இப்போ நம்ம சேஞ்ச் ஆகி கரண்ட் கேமிங்க்கு வந்திருக்கோம். அதுதான் அனிமேஷன் ஆல்ரவுண்டர். ஸோ இந்த அனிமேஷன் ஆல்ல இந்த சேனல் என்ன பண்ணுவான்னு கேட்குறீங்கன்னா, அனிமேஷன் சம்மந்தப்பட்ட எல்லாமே வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அனிமேஷன் சம்மந்தப்பட்டது மட்டும்தான் வரும், வேறு வராது. ஸோ அனிமேஷனில் மூவிஸ் வரும், அனிமேஷனில் எல்லாமே வரும், அனிமேஷனில் வேறு என்ன வரும், ஆம் ஸோ ஷின்சான், நோபிதா, அந்த மாதிரி எல்லா படமும் வரும். ஸோ ப்ளஸ் நம்ம ரொம்ப நாளாக பண்ணிட்டு இருந்த ஸ்டிக் மேன் பத்து, அண்ட் கொரோனா பத்து, அண்ட் சமையல் பத்ரி, அந்த மாதிரி எல்லாமே வரும், எல்லாம் உங்கள் கடை. ஸோ எதுவுமே என் கையில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் உங்கள் முடிவில். ஸோ அதுக்குள்ளே லோடிங் ரிசோர்ஸ் வச்சாயிடுச்சு. ஸோ எவ்வளோ நேரம் போகுதுன்னு எனக்கு தெரியலை. ஸோ எவ்வளோ நேரம் போனாலும் பரவாயில்ல, நம்ம அட்லீஸ்ட் இதை கொஞ்சமாவது விளையாடி முடிச்சுதான் வெளியே போவோம். ஸோ கொஞ்சம் பிரேக் ஆகும்.
ஸோ அதுக்கு மன்னிச்சிருங்க. ஸோ அதனால கூட நமக்கு சப்போர்ட் கிடைக்காம போகலாம். ஸோ அதனால் மன்னிச்சிருங்க. ஸோ கண்டிப்பாக கண்டிப்பாக நம்ம வாய்ஸ் சேச்சி நம்ம வாய்ஸ் பிரேக் ஆகாமல் அடுத்த மாதத்துலேருந்து கண்டிப்பாக கிடைக்கும். டேய் இதே தான் ஒரு மாதமாக ஓட்டிகிட்டு இருக்கேன்னு சொல்லுவீங்க. ஸோ வெரி சாரி, நான் இப்போ தான் ஆர்டர் பண்ணிட்டேன், ஆனால் சம் இஷ்யூஸாக வர மாட்டேங்குது. ஸோ கேம்குள்ளே வந்தாச்சு, இதுக்குமே அதுக்கு பேசிக்கிட்டு. ஸோ திஸ் இஸ் லக்கி பிளாக். லக்கி பிளாக்னால் என்னன்னு கேட்குறீங்க? ஓ, செஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதுக்குள்ளே நம்மளுக்கு ஒரு கோல்டன் பிக்சல் இருக்குது, அண்ட் சம் காபிள் ஸ்டோன் இருக்குது, சம் டஸ்ட் இருக்குது. ஸோ இந்த டஸ்ட்டு காபிள் ஸ்டோன் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம், அண்ட் சம் கிரியேட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. ஸோ சூப்பர், நான் வச்சா வரல. ஸோ இந்த ரெண்டுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பண்ண வேண்டியது ஆட்ஸ் வச்சு தான் மைன் பண்ணோம். ஸோ எதை வச்சு வேணாலும் மைன் பண்ணிக்கலாம். கிரியேட்டட் பை ஏபி கேமிங் ஸ்டூடியோ, யூடியூப் ஏபி கேமிங் ஸ்டூடியோஸ், ஃபேஸ்புக் அப்பிள் மேஜர். ஸோ உங்களுக்கு வேணால் இந்த யூடியூப் சேனல் அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் ஆம்லேட் அக்ரெடிட் அண்ட் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு நிமிஷம் பாஸ் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க முன்னாடி. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணுன்னா, இந்த கோல்டன் பிக்சல் இருக்குது பார்த்தீங்களா, கையில் கூட மைன் பண்ணலாம். ஸோ இது சர்வைவல் மூன். ஸோ இல்லை கீழே வந்தீங்கன்னா பொத்துன்னு போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மூணு ஏதோ இருக்குது, ஆ நெக்ஸ்ட்டு ஏதோ அங்கே இருக்குது, அது வரைக்கும் நம்மளால் பறந்தெல்லாம் போக முடியாது. சர்வைவல் மூலம் நம்மளால் பறக்கவே முடியாது. ஸோ அதுக்கான நம்ம வேலையை ஆரம்பிச்சுடுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் லக்கி பிளாக்ஸை மைண்ட் பண்ணுவோம். எலிட்டா கிடச்சிருக்கு, வவ். ஸோ எலிட்டா இந்த சர்வைவல் மூலம் இருக்கும்னு எனக்கு கண்டிப்பாக தெரியாது. ஸோ எலிட்டாவே இருக்கே, அப்போ பறக்க முடியுமான்னு பார்த்தா முடியலை. பட் எலிட்டா வச்சு கொஞ்சம் பறக்க முடியும், அதை வச்சு ட்ரை பண்ணுவோம். ஸோ இன்னொரு ஸ்டோன் பிக்கல் கிடச்சிருக்கு, அண்ட் இன்னொன்று சில்வர், வவ் சில்வர் பிளாக்கே கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நம்ம அங்கே போகிற வரைக்கும் நம்மளுக்கு தேவையானது ஒரு பாலம். ஸோ நான் அப்போ சொதப்புன மாதிரி இப்போ சொதப்ப மாட்டேன், பிகாஸ் இந்த கேமை நான் முன்னாடியே விளாண்டேன். பட் சொதப்பிட்டேன், ரொம்ப சொதப்பிட்டேன். பட் இப்போ நம்ம சொதப்ப மாட்டோம். ஸோ இப்போ சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. முதல்ல என்ன பண்ணுவோம், இந்த முக்கால்வாசி பொருளில் இங்கே வச்சுருவோம். கோல்டன் ஹெல்மெட். இப்போ நான் ஆக்சுவலி பாலம் கட்ட போகிறேன், அதில் தான் இதை ஃபுல்லாக சேஃப்டி பண்ணுறேன், பிகாஸ் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ இதை கொஞ்சம் இது பண்ணிட்டு கோல்டன் பிக்லேயே சேர்த்து வச்சுப்போம். ஸோ பாலம் கட்டும் போது கண்டிப்பாக விழுக நிறைய சான்சஸ் இருக்குது, சி சான்ஸ் தான் இருக்குது. 75% சான்ஸ் இருக்குது. பார்க்கவே பயங்கரமாச்சு, பயமாக இருக்குது, ஹைத்துனா பயம். டேய் அசிங்கமாக இருக்குடா, இந்த வயசுலேருந்து ஹைத்துனா பயம்னு சொல்லிடா. ஐயோ இப்போ என்ன பண்ண, நல்லா நான் பார்த்து இந்த மலையே வந்துடுச்சு, எல்லாம் நல்லதுக்கே யோசிச்சா பண்ணுவோம். ஓச்சோச் கீழே விழுகாத, நிற்கணுமோ ஒரு மாதிரி பயமாகவே இருக்குது. எதுக்கும் இதே சேர்த்து வைப்போம், ஒரே பிளாக்கை மட்டும் வச்சுட்டா நல்லாயிருக்கும். சூப்பர் சூப்பர் சூப்பர், ஒரு பிளாக்கை எப்படியோ வச்சாச்சு. ஸோ இதுக்கு மேலே வேலையை ஆரம்பிச்சிருவோம். ஃபஸ்ட்டு சேஃப்டி ஃபஸ்ட்டு. ஓ ஷிட், ஸோ இந்த பிளாக் மூலயமா என்ன பண்ணுன்னா, கொஞ்சம் போய் இங்கே அந்த கோல்டன் பிளாக்கை வைக்கணும். வச்சிட்டிங்கன்னா இனிமேல் வேலையை தொடங்கிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுங்கள்,
ஸ்டோன் எடுத்துக்கோங்க, ஸ்டோனையும் உட்டியோ தட்டு சை தேர்ட்ஸையும் என்னமோ எடுத்துக்கோங்க. ஸோ இப்போவே பாலை கட்டினா கொஞ்சம் யூஸ் ஆகும் தான் நான் இவ்வளோ பண்ணுறேன். இங்கே போகிறதுக்கும் வரத்துக்கும் சேஃப்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் நகரலாமோ? ஸோ சேஃப்டி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். ஓச், ஓ, இப்போ நம்ம தேவை கோல்டன் பிக்சல். ஏ, என்னை ரொம்ப காண்டாக்குது. இட்ஸ் மேக்கிங் மீ வெரி காண்ட். சூப்பர். நான் சேஃப்டிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பார்க்குறீங்க. இன்னொரு பிளாக்கையும் போதுவோம். சேஃப்டி ஃபஸ்ட். கொஞ்சம் முன்னாடி போக பார்ப்போம். ரெடியா? ஓச், இந்த பக்கத்துலாம் வைக்க முடியலையே. ஹெய், ஏய், இது என்ன ரொம்ப கண்டாக்குது. கொஞ்சம் முன்னாடி போனால் விழுந்துருவோமோன்னு பயமாக இருக்குது. ஓகே, கரெக்டாக இருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்று. லைட்டாக ஒரே ஒரு அமுக்கு. நோ 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 நோ, மொத்தமாக போச்சே. ஸோ இதில் பிரிக்கணும் இதை ஒன்று. ஸோ ஓச், ஸோ இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா, ஒன் டூ இது பிரிக்க முடியலை ஃப்ரெண்ட்ஸ். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போய் அப்படியே வச்சா நல்லாயிருக்குன்னு எனக்கு தோணுது. கட்டியாச்சு. அது ஒரு கீழே வந்துச்சுன்னா தேவைப்படும், அது அங்கேயே இருக்கட்டும். ஸோ இப்போதைக்கு காலையில் ஆகட்டும், அதுக்கடுத்து மைண்ட் பண்ணி அந்த இடத்துக்கு எப்படியாச்சும் போய் ரீச் ஆகும். ஸோ அது வரைக்கும் மைண்ட் பண்ணிட்டு என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பார்ப்போம். இப்போ ப்ரெஷர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி முக்கால்வாசி இதை வச்சுருவோமா? வச்சிடலாம். ஸோ வச்சுருவோம். இதை இங்கே, இதை இங்கே, இதை இங்கே, அண்ட் இதை இங்கே, அண்ட் இதை இங்கே, 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 இங்கே. ஸோ கொஞ்சம் மைண்ட் பண்ணியாச்சா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், ஒரே ஒரு புக் எடுத்து வச்சு முள்ள யூஸ் பண்ணி பார்ப்போம்.
எனக்கு இந்த மூவி தப்பாகவே பார்த்துக்கு. ஓகே எஸ் மூணு ஆச்சாச்சு, இதுக்குமே கண்டினியூஸாக மூணு ஆச்சிடலாம். இப்போ தேர்ட்டை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. தமிழுக்கு மட்டும் எல்லா இடத்துலையும் இருக்குது. ஓ நேவ் விழுத்தோம் காலி எச். இனிமே அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மொத்தத்துக்கு போச்சுன்னா அர்த்தம். ஸோ போதும், இதோட வீடியோ முடிச்சுக்கலான்னு எனக்கு தோணுது. ஸோ இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். டாடா பை பை ஃப்ரம் கேஜி.